This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. ஆன்லைன் வசதி, இவற்றில் பல ரகங்கள் உள்ளன. அண்மை காலமாக ஃபெடெக்ஸ் கொரியர் நிறுவனத்தின் பெயரில்தான் அதிக அளவில் மோசடிகள் நடந்து வருகின்றன. இந்த தொடர் மோசடியில் இன்னும் பிடிபடாத மோசடியாளரை அடையாளம் கண்டிருக்கிறது புதிய தலைமுறை. Have you ever submitted your Aadhaar ID in any online or offline platform like for shopping, traveling, hotel booking or anywhere else? Now I will connect your call to Mumbai Crime Branch. Mumbai Crime Branch. திடீரென ஒரு நாள் உங்களுக்கு மும்பை ஃபெடெக்ஸ் கொரியர் நிறுவன பேரில் ஒரு கால் வரும். கம்போடியா, சீனா, மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து உங்களுக்கு வந்துள்ள பார்சலில் போதைப் பொருள் வந்திருக்கிறதா சொல்லுவாங்க. கூடவே உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே மும்பை காவல்துறையிட்ட தகவல் தெரிவிச்சிட்டோம். இப்போ மும்பை ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர் எங்கள் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. எதிர்முனையில் பேசக்கூடிய நபர் உங்களை உடனே நாங்கள் கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கதறி அழுவீங்க. ஆனால் எந்த ஒரு விளக்கத்தையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இது சம்பந்தமாக எங்களுடைய காவல்துறை அதிகாரி உங்கள் கூட வீடியோ காலில் விசாரணை செய்வாங்கன்னு சொல்லிட்டு காலை துண்டிச்சுட்டு வீடியோ காலில் வருவாங்க. புதுசாக வரக்கூடிய அந்த நபர் காவல்துறை உடையோட காவல்துறைக்கே உண்டான மிடுக்கோட உங்களை கூறி விசாரணைங்கிற பேரில் மிரட்ட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எந்த காரணம் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க போகிறதே கிடையாது. ஒரு கட்டத்தில் நீங்கள் கதறி அழகக்கூடிய ஒரு நிலைமை வரும்பொழுது ஒருவேளை உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லையோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. இருந்தாலும் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தின் பேரில் உங்களை நாங்கள் சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பண பரிவர்த்தனை தொடர்பாக வங்கி கணக்குகளை நாங்கள் ஆராயணும், உங்களுடைய வங்கி கணக்குகளை எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அனுப்பின சில வினாடிகளில் உங்கள் வங்கி கணக்குகளில் இருந்த மொத்த பணமும் காணாமல் போயிடும். கூடவே வந்த அந்த அதிகாரிகளும் காணாமல் போயிடுவாங்க. ஆன்லைனில் தொடர்பு கொண்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டி நொடிநேரம் கூட யோசிக்க விடாமல் உரைய வைத்து வங்கி குறித்த தகவல்களை பெற்றுக்கொண்டு ஆன்லைனில் பணத்தை பறிப்பதே இந்த கும்பலின் நோக்கம். This call will be transferred to the Mumbai Cybercrime Police Station. They sent me on parcel number. What did they send in the parcel? And we need to investigate your daily life and use of your identity information one by one. இந்த மோசடிக்கு இவர்கள் கையில் எடுத்துள்ள ஆயுதம் தான் டிஜிட்டல் அரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் அப்படின்வாங்க. ஸோ ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, உங்கள் பேரில் பார்சல் வந்திருக்கு. ஸோ அந்த பார்சலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் நிறையா இருக்குது, அதனால உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு பார்சல் நீங்கள் அனுப்பிச்சிருக்கிறீங்க, அந்த பார்சலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸும் இருக்குது, உங்கள் பேர் வச்சு தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே அதில் லிங்க் ஆயிருக்கு. ஸோ அதனால உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. Sir, maybe your personal information was leaked out from somewhere and somebody misused your Aadhaar ID to send this illegal parcel from Mumbai to Taiwan. Our FedEx company only suggests you to launch a complaint at Mumbai Crime Branch for the misuse of your Aadhaar ID. பன்னாட்டு கொரியர் சேவையில் ஈடுபட்டுள்ள ஃபெடெக்ஸ் நிறுவனத்தின் பெயரில் நடக்கும் இந்த மோசடிக்கு பலிகடா ஆனவர்களின் பட்டியல் மிக மிக நீளம். ஒவ்வொரு மோசடியிலும் லட்சக்கணக்கில் அபகரித்துள்ளது இந்த கும்பல். ஒட்டுமொத்தமாக பல கோடி ரூபாய்களை சுருட்டியுள்ளது. தீநகரை சேர்ந்த மூதாட்டி ஒருத்தவங்க சுமார் 90 லட்சத்துக்கு மேலையும், சேத்துப்பட்டை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் 47 லட்சம் வரைக்கும், அதே மாதிரி சூளைமேட்டை சேர்ந்த தொழிலதிபர் ஒருத்தர் சுமார் 2 கோடி வரைக்கும் இந்த மோசடியால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இந்த மோசடியில் ஏமாந்தவங்களோட லிஸ்ட் மிக பெருசு. இதுவரைக்கும் சென்னை மேற்கு மண்டலத்தில் மட்டும் 25 புகார்கள், கிழக்கு மண்டலத்தில் 20 புகார்கள், தெற்கு மண்டலத்தில் 23 புகார்கள், வடக்கு மண்டலத்தில் 19 புகார்கள் என தமிழகம் முழுக்க இந்த மோசடி தொடர்பாக மொத்தம் 1336 புகார்கள் பதிவாகியிருக்கு. இவர்களின் இலக்கே மருத்துவர்கள், மென்பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள் என படித்தவர்கள்தான். Somebody stole your identity. Okay, sir. No, seriously, I don't know what is even MDMA, sir. MDMA is a narcotic substance.
Even if they find 1 or 2 grams, okay, they will put you in prison for more than maybe minimum 2 years prison. Even 1 gram. But I didn't grams. Send anything, sir. Can I have a name, sir? My name is Vikram Singh. Vikram Singh. SI. Yeah. Sub Inspector Vikram Singh. Okay. From Mumbai Crime Branch. Okay, sir. இவர்களது வங்கிக் கணக்கில் லட்சங்களில் இருக்கும் தொகைதான் குறி. மிகப்பெரிய நெட்வொர்க்காக செயல்படுகிறார்கள் இந்த மோசடி கும்பல். இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர்ஸ் நெட் கால் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கைப்பில் வருவாங்க, பொய் நம்பர் காமிச்சு யூஸ் பண்ணுவான், பொய் டாக்குமெண்ட் வச்சு சிம் கார்டு வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது. இதில் மெயின் வந்து அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு தான் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். அவங்களுக்குள்ளே ஒரு பேசிக் அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கணும். யாரோ ஃபோனில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டாலும் இதை மிரட்டி பணம் கேட்டு முதல்ல ஃபோன் கட் பண்ணிடுவோம். கோட் கட் பண்ணி உங்கள் லோக்கல் போலீஸ் பயன்படுத்தணும், அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கா இல்லையா. எங்களுக்கே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு மெயில் வரும், மெயிலில் திடீர்னு நீங்கள் இன்டர்நெட்டில் நிறைய சர்ச் பண்ணியிருக்கீங்க, அது வந்து க்ரைம் இருக்குது, இவ்வளோ பணம் கொடுங்க இது பண்ண சொல்லுவோம். நம்மளோட வெரிஃபை பண்ணும்போது இது பக்கா ஃபால்ஸ் இருக்குது சொன்னால் அவங்க அப்படியே அதோடு கட் பண்ணிட்டாங்க. Okay. Now I will give you again the parcel contents, five passports, three bank credit cards, 200 gram MDMA. 200 gram MDMA. No, what is MDMA? Yes sir, MDMA. MDMA is a narcotic drug. Oh. That's why Customs Department has seized this parcel. Oh, that's okay. Why I say you, this is a very serious case. மோசடிக்காரர்கள் டெல்லி, மும்பை, ஜாம்தாரா நகரங்களிலும், கம்போடியா, மலேசியா போன்ற நாடுகளிலும் பதுங்கியிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கிறார்கள். நாங்கள் சில கேசஸில் அக்யூஸ் செக்யூர் பண்ணும்போது டெல்லி, அப்புறம் வந்து ராஜஸ்தானில் ஒரு சில ஏரியாஸ் இருக்குது, அப்புறம் ஜாம்தாரா இருக்குன்னு ஜார்க்கண்ட்லேயே ஒரு ஃபேமஸ் இன்ஃபேமஸ் பிளேஸ், அப்புறம் வந்து ஒரு சில ஃபாரின் வந்து பேசுன மாதிரி தகவல் வந்தது. பாம்பே பக்கத்தில் சில கேங்ஸ் பிடிச்சிருக்காங்க, ஒரு சில வந்து லோக்கல் அவைலபிள் கூட இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இது ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஈஸியாக பணம் வந்து கொடுக்குறாங்க லோன் ஆப் இதில், அப்புறம் வந்து வேலை வாங்கி கொடுக்குறோம், ஒரு ஜாப் ஒர்க் கொடுக்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம் சொல்லி நிறைய பேர் ஃபோன்லேயே டீல் பண்ணுறாங்க. ஃபோனில் யாரும் எதுவுமே பேசக்கூடாது, சென்சிட்டிவ் மேட்டர், ஃபைனான்ஷியல் மேட்டர் எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ராட் இருப்பாங்க. Mumbai crime branch, that you are calling the crime branch. They said that some parcel has been sent from Mumbai to Taiwan using my Aadhaar number and phone number, but I am not in Mumbai. What did they send in the parcel? They say that some 5 passport has been sent, 3 credit card, 200 gm MDMA, 400 kg MDMA. Yes, MDMA. You know what MDMA is? No, nothing. It's a narcotic drug. Oh, I'm sorry, I'm not even in Mumbai. And we need to investigate your daily life and use of your identity information one by one. No, because this is a serious matter. Okay, sir. So, we need to register this case right now. Okay, sir. So, you need to be in a quiet place where no one can disturb you. Yes, sir. I'm in a separate place, sir. Okay. So, do you have a Skype app in your phone? Which app, sir? Skype. S-K-Y-P-E. Skype, I need to download, sir. I don't use video calls. Can I download and call back to your number, sir? No, I will be online. Can you download it? இந்த மோசடி கும்பல் வங்கிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களிலிருந்து தனிநபர் தரவுகளை சட்டவிரோதமாக விலை கொடுத்து வாங்கி அதன் மூலமாகவே மோசடி வலைவிரிப்பதாக கூறுகிறார் சைபர் வழக்கறிஞர் கார்த்திகேயன்.
இது டேட்டாபேஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. இது வந்து பேங்க்லேருந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி சோஷியல் மீடியாவிலேருந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ என்ன பிகாஸ் இன்னைக்கு நம்மளோட லைஃபே ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நீங்களே எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. இல்லை புதுசாக ஒரு பைக் வாங்கினீங்கன்னா புது பைக் வாங்கிட்டேன் போஸ்ட் போடுறீங்க, கார் வாங்கினீங்கன்னா போடுறீங்க, வீடு வாங்கினீங்கன்னா போடுறீங்க, நீங்கள் ஒரு இன்னும் வெக்கேஷனுக்கு இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா போடுறீங்க. அப்போ உங்களோட பேங்க் பேலன்ஸ் என்னன்றது இதை வச்சு அசஸ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, உங்களோட நெட்ஒர்க் எவ்வளோ அப்படின்றது அசஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை டார்கெட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் ஃபோன் நம்பரும் ஆன்லைனில் ஷேர் பண்ணுறாங்க. ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா கூட நெட்டில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து போடும்போது எங்கேயோ ஒரு இடத்துல உங்க ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், அதை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய டீம்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ப்ரொஃபைலிங் அப்படின்வாங்க, நீங்கள் போடுற இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களை பற்றி ஒரு ப்ரொஃபைலிங் பண்ணி இந்த ப்ரொஃபைலிங்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷேர் பண்ணுற ப்ரொஃபைல் எல்லாருக்குமே அவங்க கால் பண்ணுறதுல ஐவிஆர் மூலிமா ஆரிஜினேட் ஆகிடுது. இப்போ எப்படி உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வேணுமான்னு சொல்லிட்டு ஐவிஆர் மூலிமா ஆரிஜினேட் வந்து வருதோ, அதே மாதிரி கிரிமினல்ஸும் இதே டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஆரிஜினேட் ஆகுது, அதுக்கப்புறம் கிரிமினலுக்கு அங்கே போய் லேண்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம எந்த அளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு உங்கள் லைஃபும் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். மோசடி செய்யறதுக்காகவே இந்த கும்பல் பயிற்சி எடுத்திருப்பாங்க. ஒரு உண்மையான போலீஸ் எவ்வளவு மிடுக்கோட பேசுவாங்க, ஒருவேளை எதிர்முனையில் இருக்கிறவங்க உஷாராகிட்டா அவங்கள உளவியல் ரீதியாக எப்படி தாக்குறதுன்னு பயிற்சி எடுத்திருப்பாங்க. குறிப்பாக கிரீன்மேட் உதவியோட கிராபிக்ஸில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கி பின்னணியில் வாக்கி டாக்கி சத்தத்தையும் அலற விடுவாங்க. இதன் மூலம் உங்களை விர்ச்சுவல் அரெஸ்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய முதல் நோக்கம். ஃபெடெக்ஸ் கொரியர் மோசடி கும்பலில் காவல்துறை அதிகாரியைப் போல போலியாக சீருடை அணிந்து கொண்டு வீடியோ கால் மூலம் மிரட்டும் மோசடியாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரது உருவத்தை முதன்முறையாக வெளியிடுகிறது புதிய தலைமுறை. Can I have a name, sir? My name is Vikram Singh. Vikram Singh. Yes, I. Double Inspector Vikram Singh. Okay, sir. From Mumbai Crime Branch. Okay, sir. So, my surveillance team will call you. It will be a three-way recording, okay? Okay, sir. And once the we will connect you in Skype, this call will get disconnect automatically, okay? Okay, sir. Thank you, sir. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் க்ரைம். ஆல்ரெடி வெல் ட்ரைன்டு கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஆஸ்பெக்ட்டுமே அவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் எப்படி பேசணும், அவர் எப்படி பதில் சொல்லணும், அடுத்த கேள்வி எப்படி கேட்கணும், எப்படி சொன்னால் நம்ம சொல்கிற மாதிரி வருவாங்க. சைக்காலஜி ஓரளவுக்கு புரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க. அதுக்கான ட்ரைனிங்ஸும் கொடுக்குறாங்க. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல் ஆர்கனைஸ்டு க்ரைம். இது ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணக்கூடிய க்ரைம்ஸ் கிடையாது, இட்ஸ் ஆல் வெல் ஆர்கனைஸ்டு க்ரைம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனர் தனியாக இருப்பாங்க, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க, ரன்னர்ஸ் தனியாக இருப்பாங்க, ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் தனியாக இருப்பாங்க. அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது இவங்களுக்குன்றது தனியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் தனியாக இருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வேணும், சிம் கார்டு கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டீம் தனியாக இருப்பாங்க. இது மாதிரி மல்டிபிள் டீம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய க்ரைம் தான் இந்த க்ரைம். ஸோ அதனால் அதில் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எப்படி கேள்விக்கிட்ட எப்படி மடக்கலாம் அப்படின்றது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு விவரமான ஆளாக இருந்தால் கூட பேசலாம், பணம் கேட்குற வரைக்கும் நம்ம பேசலாம் நீங்கள் நினச்சி பேசுனீங்க கூட, நீங்கள் விவரமான ஆளாக இல்லையன்றது அதை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. பிரதீப் குமார் போத்ரா என்ற தொழிலதிபர் ஒருவர் எக்காரணம் கொண்டும் யாரிடம் ஓடிபி எண்ணை பகிரக்கூடாதென குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் அறிவுரை கூறி வந்தவர். இவரையே 4 மணி நேரம் வரை விர்ச்சுவல் அரெஸ்ட் செய்து 5,50,000 ரூபாயை அபகரித்துள்ளது இந்த மோசடி கும்பல். I was scared. நான் நினச்சேன் நான் எங்கே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அவர் பேங்க் டீட்டெயில்ஸில் நமக்கு ஹிப்னடைஸ் பண்ணி இல்லைனாக்கான ஸ்கேர் பண்ணி நான் நம்ம டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கூட கொடுத்தேன் அவருக்கு. ஒரு வார 10 நாள் முன்னாடி நம்ம ஒய்ஃப்க்கு நான் சொன்ன டெபிட் கார்டு டீட்டெயில் யாருக்கு கொடுப்பாதீங்க, நம்ம எவ்வளோ மைண்ட் பிரெயின் வாஷ் ஆகிப்போச்சு அவர் பண்ணிட்டேன். நானே டீட்டெயில் கொடுத்தேன் நம்ம டெபிட் கார்டு. அப்புறம் ட்யூரிங் மை திஸ் கன்வர்சேஷன் ஹீ அவர் நம்ம ஸ்கைப்லேருந்து நம்ம ஸ்க்ரீன் எல்லாம் அவர் அவர் கையில் இருக்குது, நம்ம மொபைலுக்கு ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் சொன்னார் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணோம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நான் நினச்சேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்ம பேங்க்கில் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, பட் அது நான் ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன். போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு என வீடியோ காலில் மிரட்டும் பொழுது ஏற்படும் பதற்றம் தான் மோசடியர்களின் ட்ரம்ப் கார்டு. 2 மணி நேரம் தன்னை பதற வைத்துவிட்டு பிறகு உதவி செய்வதாக கூறி தனது 13 வங்கி கணக்கு விவரங்களை வாங்கி மோசடி செய்ததாக கூறுகிறார் தொழிலதிபர் பிரதீப் குமார் போத்ரா. உங்கள் பேரில் 30-40 அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு மணி லாண்டரிங் பண்ணுறதுக்கு.
ஸோ அதுக்கும் நான் சீஸ் பண்ணுறேன் எல்லாம். ஸோ பட் அது நம்ம பேரில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது இந்தியாவில் எல்லாம் சீஸ் ஆகிடும். ஸோ நமக்கு சொல்லுங்கள் உங்கள் ஆக்சுவலாக உங்கள் அக்கௌண்ட் என்ன இருக்குது அதை நான் சீஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் சொல்லாதீங்க அதே மாதிரி நான் மறந்துட்டேன் அதே அக்கௌண்ட் நம்ம தான் இருக்குது அதை சீஸ் பண்ணாதீங்க அதை ஓப்பன் பண்ணிங்க அப்புறமா பண்ண முடியாது. ஸோ நான் அவருக்கு நான் நினச்சேன் அது நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நான் ஞாபகம் வச்சுட்டு எல்லாம் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அவருக்கு டீட்டெயில் கொடுத்தேன், அக்கௌண்ட் நம்பர் பேங்க்கு எல்லாம் கொடுத்தேன். காவல்துறையினரோ வங்கி ஊழியர்களோ யாருக்கும் நேரடியாக அலைபேசியில் அழைத்து மிரட்ட முடியாது. விசாரணை என்றால் கூட முதலில் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைப்பார்களே தவிர வீடியோ கால் செய்ய மாட்டார்கள். இப்படியான அழைப்புகளை துண்டிப்பது மட்டுமே சிறந்த வழி என்பது காவல்துறை அதிகாரிகளின் யோசனை. ஃபெடெக்ஸ் கொரியர் நிறுவன பேரில் நடக்கக்கூடிய இந்த மாபெரும் மோசடி தொடர்பாக ஃபெடெக்ஸ் கொரியர் நிறுவனத்துக்கிட்டேயே இமெயில் மூலமாக விளக்கம் கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் விளக்கம் கிடைக்கல. ஒருவேளை ஃபெடெக்ஸ் கொரியர் நிறுவனம் விளக்கம் அளித்தா அதை ஒளிபரப்ப புதிய தலைமுறை தயாராக இருக்கு. தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைய அடைய அதை குற்ற செயல்களுக்கு பயன்படுத்துபவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. புதிய தலைமுறையுடைய இந்த புலனாய்வும் இந்த சிறப்பு தொகுப்பும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான். மோசடி அழைப்புகளை உடனடியாக துண்டித்து அருகில் இருக்கும் காவல்துறையில் புகார் அளித்து மக்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் புதிய தலைமுறையின் வேண்டுகோள். This is more than legacy. This is a source of inspiration. Sharing the journey of discovery. BSN College of Engineering and Technology.